ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால அது சரியா தப்பான்னு யோசிச்சு செய்யணும். தவறான முடிவு எடுத்தா ஒரு மோசமான வாழ்க்கை அமையும். அதுவே நல்ல முடிவா எடுத்தா ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையும். அத குறிச்சு இப்ப நம்ம ஒரு கதையை பார்க்கலாமா? டேனி, ஸ்வீட்டி, ஜானி எல்லாரும் வாங்க. நம்ம நாளைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போறோம். அங்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு. அங்கதான் நமக்கு மத்தியான சாப்பாடு. அப்புறம் அங்கிருந்து ஒரு அருவியில போய் குளிக்க போறோம். அதனால எல்லாரும் நாளை காலையில 6 மணிக்கு ரெடி ஆயிரணும். ஓகேயா? ரொம்ப ஜாலியா இருக்குமே. அங்க குரங்கெல்லாம் இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்குமே. அது கூட நான் சேர்ந்து விளையாடுவோமே. நான் நல்லா அறிவில குளிப்பேன், தண்ணியை விட்டு வெளியவே வர மாட்டேன். ஏய் பிள்ளைங்களா, எல்லாரும் வாங்க வண்டியில ஏறுங்க, சீக்கிரம். ஏய் நான் தான் வண்டியில முன்னால உட்காருவேன். நான் மான் யானை எல்லாம் பாத்துக்கிட்டே வருவேன். எனக்கும் இடம் கூடுடா, நானும் முன்னால உட்காருவேன். டேய் ஜானி, உன் ஃப்ரெண்ட பாரு, மரத்துல உட்கார்ந்திருக்கான் பாரு, நீனும் போறியா? டேய் அது என் ஃப்ரெண்ட் இல்லடா, அது உன் ஃப்ரெண்ட். அந்த பாரு காட்டு மாடு. டாடி நீ அவ காட்டு மாடுன்னு கை காமிக்க டாடி. ஆ, நம்ம வந்து சேர வேண்டிய இடம் கரெக்டா வந்தாச்சு. எல்லாரும் பத்திரமா இறங்குங்க, மெதுவா இறங்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் விளையாட போறோம், சரியா? டாடி அங்க ஒரு தாத்தா இருக்காங்க பாருங்க. அந்த ராக் பக்கத்துல இருந்து ஏதோ படிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யார் அந்த ஆளு, இவ்வளவு வயசுலயும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு? சரி சரி, தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த பெருசுக்கெல்லாம் ஊர்ல நேரமே போகல, அதான் இந்த காட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. ஏ ஜானி, பெரியவங்கல்ல மதிப்பு இல்லாம பேசாத, அது தப்பு. எனக்கு போய் புத்தி சொல்ல வந்துட்டா பாரு. இப்ப பாரு ஐயாவுடைய ஐடியாவ. டேய் கள்ள தூக்கி எறியாதடா, பெரியவங்கள தொந்தரவு பண்ணாதடா. டேய் தம்பி, நான் உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு தெரியலையாடா? யோ பெருசு, நான் விளையாடுற இடத்துல உமக்கு என்னையா வேலை? இங்க நாங்க சும்மா குரங்க கள்ள தூக்கி வீசுதோம், அதுக்கு உமக்கு என்னையா? தம்பி, கள்ள தூக்கி வீசுறது தப்பு இல்ல, ஆனா அடுத்தவங்க மேல பட்டுட்டுன்னா ரத்தம்லாம் வரும். டே டாடி கூப்பிடுதாங்கடா. ஏய் சத்தம் போடாம அப்பாவுக்கு தெரியாத மாதிரி வாங்கடா. தம்பி என்ன கிளம்பிட்டீங்க, இங்க வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏய் பிள்ளைங்களா, எங்க போனீங்க, இங்க வாங்க. ஏய் பெரிய புத்தி சொல்ல வந்துட்டாருடா. நாங்க எங்க அம்மா அப்பா சொல்ற புத்திமதியே கேக்குறது கிடையாது, அதுல உங்க டார்ச்சர் வேறயா? ஐயோ ஆள விடுங்க சாமி. அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஐயா? பெரியவர உங்ககிட்ட தான் எங்க பிள்ளைங்க பேசிட்டு இருக்காங்களா? என்ன சொல்றாங்க அப்படி? சீக்கிரம் போங்கள, என்னை பத்தி பெருசு போட்டு கொடுத்துரு போகுது. தம்பி ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால அது முடிவு எப்படி இருக்குங்கறத யோசித்த அப்புறம் செய்யணும்பா. பசங்க ஏதோ தவறு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் அந்த பெரியவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட்வைஸ் பண்ணட்டும். என்னடா ஜானி, பெரியவர் உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு? அவரு கிடக்காரு டாடி, அவர் ரொம்ப ரம்பம் போடுதாரு, ரொம்ப அறுக்காரு. இல்ல ஜானி, அவர் சொன்னது உண்மைதான். இந்த வார்த்தைய நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயும் எழுதி போடணும். நல்ல வார்த்தை. கொஞ்சம் விட்டா என் நெத்திலே எங்க அப்பா எழுதி போடுறாரு போல இருக்க. சரி வாங்க, நம்ம எல்லாம் ஜாலியா விளையாடுவோம். ஐயோ ஐயோ, தலைவலி ரொம்ப, பொறுக்க முடியலையே. ஜானி டாக்டர் கூடுப்பா. ஏய் டாக்டர் அம்மா, இங்க வாமா, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். அந்த அரசனை எப்படியாவது நீ கொல்லணும். அவரே ஊசி போட்டு கொன்று, நான் ராஜாவாயிட்டு உன்னை நான் மந்திரி ஆக்கிக்கிறேன். என்னது, விஷ ஊசி போடணுமா? சரி,
நான் செய்யறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி என்ன மந்திரி ஆக்கிரணும். ஏய், என்னை நம்பு. நான் சொன்னது சொன்னதுதான். நீ எவ்வளவு நாளாதான் வெறும் டாக்டராவே இருந்துட்டு இருப்பா? நீ பெரிய பணக்காரி ஆக வேண்டாமா? நாலு காசு நீலாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டாமா? நான் பணக்காரியும் ஆகணும், மந்திரியும் ஆகணும், ஆசை இல்லாம எல்லாம் இருக்கும் எனக்கு. அப்படின்னா நான் சொன்னபடி செய். ஐயா, வரலாமா உள்ள? வாங்க டாக்டர், வாங்க. உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வலி தாங்க முடியல டாக்டர். சீக்கிரமா சுகமாக்குங்க டாக்டர். தாங்க முடியல டாக்டர். நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன். என்ன அரச இந்த வாசகம்? ஒரு காரியத்தின் தொடக்கத்தை காட்டிலும் முடிவு முக்கியம்னு சொல்லி எழுதியிருக்குதே, என்னது அது? என்ன டாக்டர், இது உங்களுக்கு தெரியாதா? ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாலே அதற்கு முடிவு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதான் செய்யணும். இல்லனா விளைவுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அரசே, என்ன நீங்க மன்னிக்கணும், என்ன நீங்க மன்னிச்சே ஆகணும். என்ன டாக்டர், உங்களை எதுக்கு நான் மன்னிக்கணும்? என்ன மன்னிச்சிருங்க அரசே, நான் தவறு செய்ய பார்த்தேன். ஒரு சதிகாரனுக்கு உடந்தையா உங்களை சாகடிக்க பார்த்தேன். இந்த வாசகம் தான் என்ன மாத்துச்சு. பயப்படாதீங்க டாக்டர், அந்த சதிகாரனை உடனே நான் ஜெயில பிடிச்சு போட்டுறேன். டாடி, அந்த பெரியவர் சொன்ன விஷயத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாது டாடி. இனி என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன்.